Dear 11th standard business math students, in exercise number 5.1, sum number 7, third subdivision, you have to graph this following. The y is equal to nichikla, y is equal to x modulus of x. Upon a table pora nane, x values, y values, eda start panikla, x inga y. Now first x ku 0 try pandra. 0 try panninga y is equal to 0 into modulus of 0, 0 and anything 0 aidum adanalae first 0.00 appuram 2 try pandra 2 try panna enna nadakkudun paarenga y is equal to 2 modulus of 2 appo 2 modulus of 2 2 da or positive value da varum appo 2 2 is 4 2 2 is 4 seri sir minus 2 try panna enna sir nadakkum substitute panni paarenga y is equal to x ku badal minus 2 அதுக்கடுத்தது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் டூ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகிடும் அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் டூக்கு டூ இந்த மாதிரி வந்துருக்குது வேறு எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ ட்ரை பண்ணி பார்க்கலாமா த்ரீ ட்ரை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ 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 மாடுலஸ் ஆஃப் த்ரீ அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் மாடுலஸ் என்ன த்ரீ த்ரீ சார் நைன் நீங்கள் எவ்வளோலாம் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் சார் மைனஸ் ஒன் போட போகிறோம் போட்டு பாருங்கள் மைனஸ் ஒன் போட்டு பாருங்கள் இப்போ மைனஸ் ஒன் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் என்ன ஆகிடுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் தான் வரும் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் பாசிட்டிவ் ஒன் ஆகிடும் அதனால் உங்களுக்கு மைனஸ் ஒன் இது எல்லாமே நீங்கள் ப்ளாட் பண்ண வேண்டியது தான் இது ஸ்ட்ரைட் லைனாக வருமா கர்வாக வருமா அப்படின்றத முடிவு பண்ணிங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி அதனால் கர்வாக தான் வரும் வளைஞ்சி தான் போகும் அப்போ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுற பாருங்கள் 0 1 2 3 4 5 6 மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் போதுமா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் அப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கலாம் இதை ஒய்னு வச்சுக்கலாம் இது எக்ஸ் டேஷ் வச்சுக்கலாம் இதை ஒய் டேஷ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,0 0,0 இந்த பாயிண்ட்டே தான் அடுத்தது 2,4 2,4 ரெண்டு இங்கே இருக்குது 4 இங்கே இருக்குது அப்போ 2,4 அதுக்கப்புறம் -2,-4 -2, -4 இந்த இடம் வரும் -2, -4 -2, -4 3,9 மேலே போகுது பாருங்கள் 3,9 அதுக்கடுத்தது -1 வந்துருக்குது -1 -1 நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் போடலாம் மினிமம் ஒரு 2 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5-6 பாயிண்ட் வரைக்கும் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன் நான் இப்போ இது இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கர்வ்டாக தான் போகும் அதே மாதிரி திரும்பது பாருங்கள் திரும்பி அப்படி கீழே போயிடும் கர்வ்டாக தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது இது கர்வ்டாக தான் இருக்கும் கர்வ் லைனாக தான் இருக்கும் ஓகே தேங்க்யூ